என்ன மந்திரா நல்லா இருக்கியா? பிள்ளைலாம் குடிச்சு வந்தியா? சாப்பிட்டியா? சோறு நிறைய மீதி கிடக்கு பார்த்துக்க, எவ்வளோ வேணுமா எடுத்துட்டு போ. சரியா? ஆமாக்கா. சரிக்கா சரிக்கா. இலசி எழுதலான்னு வந்தியோ? எவ்வளோ எழுதலான்னு இருக்கா? 101 எழுதலான்னு இருக்கீங்க. ஆ சரிம்மா சரிம்மா, போயிட்டு வா. நாளைக்கு நாங்கள் மறு வீடு வச்சிருக்கோம், கண்டிப்பாக மறக்காம வந்துடுறேன்னு. சித்திராளுக்கு ரூபா கொடுக்கணுங்க, அதனால நான் போயிட்டு வரேன். எப்படியோ நம்ம வெட்டவடிவுக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சாச்சு. ஆமாம், நீயே இப்போ எப்போன்னு கிடக்கா, அதான் அதில் சீக்கிரத்தில் வச்சு முடிப்போன்னு முடிச்சு வச்சாச்சு. சரி, நீ வந்த வேலையை முடிச்சாச்சா? நீ சாப்பிட்டியா? பல்லு இல்லாமல் என்னது சாப்பிடுது? ஏதோ சாப்பிட்டேன். அதான் காத்தாரம் அப்படி நடந்து வந்து மொய் எழுதலான்னு. அட ஏன் கிளம்? நீ போவோம் சாவு போகிற நேரத்தில் கிடந்து இந்த மொய் எழுதலான்னு வந்துட்டு கிடக்காரு. வேலை இல்லை உங்களுக்கு. அப்படியே ஒரே நடையாக போக வேண்டியதுதான். எப்படியோ நீர் வீடு போய் சேர்ந்தா சரிதான். எடி பத்துமா, நல்லா இருக்கியா? நீ வருவா வருவான்னு இவ்வளோ தான் காத்து கிடந்தேன். அப்படியாக்கா? சரிம்மா, நீ எலசி எவ்வளோ எழுதலான்னு இருக்கா? 50 எழுதலான்னு இருக்கேங்க. எடி உனக்கு என்ன என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமாக வாட்டி இருக்கு. எடி நான் மட்டும் உன் மூளை கல்யாணத்துக்கு 2000 ரூபாய்க்கு வந்து எலசி எழுதலாம்ல ஆட்டி. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா 4000 ரூபாய்க்கு நீ எனக்கு இப்போ செஞ்சிருக்கணும். வேறு 50 ரூபாய் வந்து நீட்டு நிற்கியா? என்ன இருந்தாலும் நீ இப்படி பேசிவிட்ட பத்தி எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. சரி பொண்ணுமணியத்தா, அதெல்லாம் இருக்கட்டே, நீ அதை மறந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூளை கல்யாணம் அடுத்த மாதம் வச்சிருக்கேன்னு சொன்னியே, வச்சிருக்கீங்களா இல்லைன்னா மாற்றி வச்சிருக்கீங்க? இல்லாமல் கொரோனா நேரம் ஒன்றும் வைக்க முடியாது பத்தியா? ஆமாம், லாக்டவுன் போட்டால் வைக்க முடியாது, மாற்றி தான் வைக்கணும். அத்தா நம்ம வீட்டில் நாளைக்கு மறு வீடு ஃபங்க்ஷன் இருக்கலாம், அதுக்கு சிக்கன் பிரியாணி போட்டால் நல்லா இருக்குமா இல்லை மட்டன் பிரியாணி போட்டால் நல்லா இருக்குமா? மாப்பிள்ளைட்டில் எப்படியும் நல்லா எதிர்பார்ப்பாவே, ஏதாவது கண்டிப்பாக நல்லா தான் செய்யணும் பத்தியா? மாப்பிள்ளைக்கு அக்கா வேறு ஒரு மாதிரியா மூளை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருந்தா என்ன தான் செய்ய போறாள்? வந்து வீட்டுக்கு போய் மூணு நல்லா கஷ்டப்பட போறா பாருங்களா. ஆடு விற்க விலைக்கு நம்ம ஆட்டு பிரியாணி போட முடியாது, சிக்கன் பிரியாணியே போட்டுருவோம். சரி அத்தா, அப்போ நம்ம சிக்கன் பிரியாணியே போட்டுருவோம். சரியா? நம்ம நெட்டை வெளிக்கு மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் குவாலி கடை தான் வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க, அவர்கிட்ட மொத்தமாக ஆர்டர் பண்ணிடலாம். சரியா? சரி, நான் அப்போ அவரு கடைக்கு போயிட்டு வரேன். சரி, எப்படியும் நாளைக்குள்ளே வேலை ஒரு வேலை முடிஞ்சு இறச்சி பாடம் ஏன் பார்த்துருவான், அதனால் பிரச்சனை இல்லை. ஆ குண்டு மணியா தான், இப்போ தான் வரையலோ, முதல்ல தாளிக்கிட்டுக்கு சீக்கிரமே வந்துருக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ லேட் ஆகுனியே? ஆமாம் புத்திரலி, இன்னும் நிறைய கல்யாணம் எடுப்பதுக்க, அதனால தான் லேட் ஆகிடுச்சு. சரி அதான், என் ரெண்டாவது மாவன் பூமாரிக்கு வந்து ஒரு சம்மந்தத்தை பார்த்தீங்களா, அது வந்து பொறுத்து இருக்கா? என் மோடி வந்து மாப்பிளே பிடிச்சிருக்க பார்த்துக்கிடுங்க, பொறுத்து இருக்கான்னு தெரியலை. ஜோசியிட்ட போய் கேட்டோம், யாரு பொறுத்து தான் இருக்கோம், 10 பொருத்தம் இல்லையா, அதான் விட்டாச்சு அதை. ஐயா அப்படியா? ஏன் மூளுக்கு நல்லா பிடிச்சிருந்து பார்த்துக்கோங்க, அவன் நல்லா வெள்ளவெளியன்னு செக்கு செய்வேன் வெளிநாட்டுக்கார மாதிரி இருந்தாம்ல, அதான் அவளுக்கு நல்லா பிடிச்சிருந்து. சரி நீ என்னத்தை செய்ய? சரி நீ அண்ணி கூட்டிட்டு வரலையா அண்ணே? ஐயா அண்ணியா, அவளே கொரோனா காய்ச்சல்ல ஹாஸ்பிட்டலில் கிடக்கா, நானே திங்கத்துக்கு வழி இல்லாமல் ஒவ்வொரு கல்யாணம் வீட்டு கல்யாணம் வீட்டாக தெரியேன். அவளை 10 நாள் ஹாஸ்பிட்டலில் தனிமை பிடிச்சு வச்சிருக்கு. ஐயா நீர் வேற இருமிட்டு கிடைக்கிற உமக்கு இருக்கோ? ஐயா இது தெரியாமல் நான் உண்மையை தொட்டுட்டேன். ஐயா எனக்கு வந்துருமோ என்னமே கொரோனா? ஐயா இவ்வளோ நாள் வராமல் அழகாக ஒளிஞ்சு கிடந்தோம், என்ன இவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துரும்போது பயமெல்லாம் இருக்கு. பத்ராணி நீ இங்கே இருக்கா? உனக்கு தேடி தேடி அங்கேயும் எங்கெல்லாமோ தெரிஞ்சேனே, நீ கரெக்டாக எலசி எழுத இடத்துல பார்த்து வந்திருக்கா. சரி சரி இரு, வேற என்னத்தை செய்ய? ஆமா சித்தப்பா, வேற என்ன செய்யுதுக்கு? ரூபா என்ன கூடிய இடத்துல இருந்தால் தான் கரெக்டாக ரூபாயும் கொடுக்காது, இல்லைன்னா அழகாக அப்படியே கவர் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்காளுவே, இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவள ரூபாய் கொடுக்காமலே போயிருக்காள். வேற என்ன செய்ய? அதான் வந்து இரு கரெக்டாக இருந்துட்டேன் முதல்ல. ஆமாம், நம்ம நெட்டு வழியே போதும், அழகாக எஸ்கேப் ஆகி போயிடுவோத்துக்கு. கவர் மட்டும் கொடுப்பா, வேற ஒன்றுமே செய்ய மாட்டா, ஸ்டேஜ்லேயே வர மாட்டோம், எதுவும் ஃபோட்டோ எடுக்க மாட்டோம், அவள் பாட்டு வருவா தும்பா, அவள் பாட்டு போயிடுவா. ஐயே அப்படியா? நான் அவளை தான் நல்லவான்னு நினைச்சேன், அவள் இப்படியா இருக்கா? எல்லாருமே அப்போ இப்படி தான் போலுக்கு. ஆமாம் பத்திரவழி, நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன்த்துக்க, அவள் வட்டவடிக்கு எத்தனை வயசு, அவள் ஸ்கூல் தானே படிச்சுருந்தா போலுக்கு, சீக்கிரத்தையும் கல்யாணம் பிடிச்சிட்டியோ, அவளுக்கு 20 வயசு கூட ஆயிருக்காதுல்லா, சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தா? ஆமாம் சித்தம்மா, இப்போ தான் அவளுக்கு 19 வயசு நடந்துகிட்டு இருக்கு. அவள் வந்து கொரோனா நேரத்தில் வீட்டில் எல்லா வேலையும் அவளையே பார்த்துருவா பார்த்துடுங்க, எல்லா வேலையும் அழகாக செய்வாளா, ஆனால் அதில் சீக்கிரத்தை கல்யாணம் பண்ணுவா பண்ணி முடிச்சு என்ன அவளை அதில் தள்ளிடுவோம், என்ன இடத்துல பூ மாதிரி இருக்காளா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ல, அதான் அதில் சீக்கிரத்தை தள்ளிடுவோம்னு சொல்லி தள்ளியாச்சு, அதில் பேச்சு போட்டுருவேன். சரி சித்தம்மா, இனி பூ மாதிரி கல்யாணத்தை பண்ணணும் பார்த்துக்கோங்க, அவளுக்கு நீ ஏதாவது மாப்பிள் வரணும் எதுவும் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். சரியா? அந்த யாருக்குமே ஒன்று பார்த்துருந்தா அது வந்து ஏழை ஏழு வந்து இது அது என்ன சொல்லுவாங்க, ஏழை ஏழு என்னது எனக்கு ஒன்றுமே தெரியலை பார்த்துக்கிடுங்க, அதை பற்றி ஏதோ ஒருத்தர் நான்
நான் எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்லி வச்சிருந்தேன். அவர் வெறும் ஏழை ஏழை சம்பந்தமாக ஏதோ சொல்லிட்டு போனார் அவர் பாட்டுக்கு. சரி நான் போயிட்டு வரேன், நாளைக்குன்னு பேசுவேன்னே, நாளைக்கு அங்கே பார்ப்போம். சரி போயிட்டு வரேன், பாய். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குட்டினா வரோம். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.